நாடாளுமன்ற தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வேண்டுமென அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையர் அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்ட நிலையில் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை உடனிருந்தார். ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுகவின் கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கொடுத்ததாக தெரிவித்தார். எங்களுடைய அந்த கருத்துக்கள் எழுத்து மூலமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தங்களுடைய கடிதத்திலே தெரிவித்துள்ளதை தேர்தல் எப்படி ஒரு நியாயமான ஜனநாயக ரீதியிலே ஒரு அமைதியான ஒரு நல்ல சூழலிலே விருப்பு வெறுப்பின்றி ஒரு நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு கருத்துக்கள் அவர்கள் பட்டியலிட்டு பொதுச்சாளர் பட்டியலிட்டு அதனை நாங்கள் வந்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே இந்திய தேர்தல் ஆணையத்திலே கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து பேசியவர் வாக்காளர் பட்டியலில் உள்ள முரண்பாடுகள் குறைபாடுகளை களைய வேண்டும் என்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்தவர்களின் பெயர்கள் முகவரி மாறி சென்றவர்களின் பெயர்களை நீக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் உள்ள முரண்பாடுகள் வந்து களையப்பட வேண்டும். பொதுவாக வாக்காளர் பட்டியலிலே முழுமையாக வந்து தேர்தல் ஆணையம் சரிபார்க்கப்படவில்லை. இறந்தவர்கள் வீடு மாறியவர்கள் பெயர் இன்னும் நீக்கப்படவில்லை. தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர்களும் இன்னும் சேர்க்கப்படவில்லை. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயர் பல்வேறு பூத்தில் இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து மொத்தம் பேர் அஞ்சு பேர் இருக்கானா, மூணு பேர் ஒரு பாகத்துலேயோ இன்னொரு பாகத்துலேயோ இல்லைன்னா பக்கத்து தெருவில் போய் அந்த தெருவில் வரும். அதனால் அந்த முரண்பாடுகளையும் வந்து களைய வேண்டும். மேலும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பதட்டமான வாக்குச்சாவடிகள் பொதுவாக தமிழ்நாட்டிலே வந்து பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று ஒவ்வொரு தேர்தல் அப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்டறியப்படணும். ஏன்னா அந்த வகையில் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் பதட்டமான தேர்தல் வாக்குச்சாவடிகளை வந்து கண்டறிந்து அந்த அளவில் வந்து அங்கே வந்து கூடுதல் பாதுகாப்பு படை, கூடுதல் சிசிடிவி கேமரா, கூடுதல் வீடியோ கவரேஜ் செய்து சுதந்திரமாக தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர் ஆளும் கட்சிக்கு துதிப்பாடி சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நாடாளுமன்ற தேர்தலை நியாயமான முறையில் நடத்த வேண்டும் என தெரிவித்தார். ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடி ஒரு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து ஒரு அமைதியான வகையில் தேர்தல் நடத்துவதற்கு குந்தகமாக இருப்பாங்க. எனவே அந்த வகையில் வந்து அவரெல்லாம் கண்டறிந்து அவர்களை வந்து கண்காணிப்பில் வைத்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்பி அதன் மூலம் வந்து ஒரு நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மோசடிகள் நடப்பதை தடுக்க நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். அன்னைக்கு திமுக வந்து ஆளுங்கட்சி அந்தது 98 ஆளுங்கட்சி அந்தது. அதுவும் மட்டும் இல்லை, மத்திய அமைச்சராக இருந்த முரசொலி மாறனை ஏற்று தான் அன்றைக்கி நான் போட்டிட்டேன். அன்றைக்கி 98 சென்ட்ரல் மெட்ராஸில் இதை ரெண்டு கட்டம் என்று தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாதி 20 தொகுதியிலிருந்து எல்லாரையுமே, அதாவது மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர் எல்லாரையும் இங்கே வந்து சென்னைக்கு வர வச்சு முரசொலி மாறன் ஜெயிக்கணுன்றதுக்காக மண்டபங்களெல்லாம் தங்க வச்சு அந்தந்த இடங்களில் எல்லாமே முழுமையாக பூத் ரிக்கிங் பண்ணி பூத் கேப்சர் பண்ணி கல்ல ஓட்டு போட்டாங்க. இது போன்ற சம்பவம் 98 நடந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்குலாம் கொண்டு போய் அது பிறகு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டம் தேர்தல் கிடையாது. அதனால் ஒரே கட்டமாக நடக்கணும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு கூட.